Hi everyone, once again I'm Zee Tamil here from Chennai event Emcees entertainers and professionals. இப்ப தக்ஷிணச்சித்ரா இருக்கோம். இப்ப லைவ் வந்து நான் லம்போய் டாண்ட் ஓவர் பண்ண போறேன். எதுக்காகன்னா லம்போட ஜூனியர்ஸ் அவருடைய தம்பி தங்கச்சிங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் காலையில் ஆக்டிவிட்டி பண்ணோம். ஸோ இது என்ன அப்படின்றதெல்லாம் லம்போய் வந்து ஷேர் பண்ணிப்பாரு. ஓகே ரைட்டு. ஹாய், அண்ட் ஃபஸ்ட்டு லைவ் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து தக்ஷிணச்சித்ரா வந்து ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துருப்பாங்க. நாங்கள் இன்னைக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆம்பியன்ஸில் தான் இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து எங்களுடைய ஜூனியர்ஸுக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாமே ஈவெண்ட்ஸ் பண்ணோம். அண்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா வந்து நான் 2018 பாஸ்ட் அவுட்டு க்ரெசன்ட் யூனிவர்சிட்டியில் வந்து, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு பேட்ச் பாஸ்ட் அவுட் ஆகி, அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ ஒரு பேட்ச் உள்ளே போயிருக்காங்க, 2019 பேட்ச் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த பேட்சுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே யாருக்கு ஈவெண்ட் பண்ணுறோம், ஜஸ்ட் க்ரெசன்ட்டுக்கு ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும் வர்றதுக்கு வரைக்கும். ஸோ ஆர்கிடெக்சராக இருக்கும் போல் ஸோ எம்பிஏக்கு மேக்ஸிமம் வந்து நாங்கள் படிக்கும்போது வந்து வெளியே அவ்வளோவா கூப்பிட மாட்டாங்க, வெளியே கூப்பிட்டு வர மாட்டாங்க, ஏன்னா உள்ளவே வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ அந்த ஆடிட்டோரியம்லே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க எல்லா கல்ச்சுரல்ஸ். நாங்களுமே வந்து ஃபேர்வெல் நடத்தியிருக்கோம், ஃப்ரெஷர்ஸ் நடத்தியிருக்கோம், எல்லாமே அந்த ஆடிட்டோரியத்திலே வந்து ஜூனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸுக்கு சீனியர் நடத்துவாங்க. அண்டு இந்த இது வந்து ஆடிட்டோரியமே காலேஜ்லேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ளே வர்றது வந்து சரி ரைட்டு, நம்மளுக்கு வர்றாங்க வர்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆர்கிடெக்சராக தான் இருக்கும், ஏன்னா வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்ஜினியரிங் பசங்க தான் வருவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா வந்து அப்படியே என்னோடய டேரக்ட் ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. பார்த்தோன்னே எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, நான் வந்து இன்றைக்கி இங்கே வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வந்து தமிழனை ஹோஸ்ட் பண்ணார். ஸோ ஹோஸ்ட் பண்ண போதில் வந்து என்னோடய ஜூனியர்ஸ் அப்படின்றக்காக வந்து வா நீயும் ஒரு பாட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வந்து நானும் ஹோஸ்ட் பண்ணேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கடைசி தான் பசங்க எல்லாருக்குமே தெரிய வந்தது நான் ஒரு ஜூனியர் அவங்களோட சீனியர்னு சொல்லி. அண்ட் ரொம்ப சந்தோஷம், என்ன எனக்கு தெரியாமல் வந்து பசங்களுக்கு வந்து இன்றைக்கி, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நல்லா படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் வந்து காலேஜ் ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கிளாஸ்லேயும் வந்து ஒரு சின்ன செமினார் மாதிரியோ இல்லை ஜஸ்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து ஒரு ஒரு லக்குன்னே சொல்லலாம், நான் பண்ணுற என்னோடய பிளே ஜோன்லே வந்து எங்கள் காலேஜே வந்து எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு வித் எங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸு எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து, ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நாளே வந்து எதிர்பார்க்காத நாள். ஏன்னா எங்கள் மேமும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நானும் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். ரொம்பவே சந்தோஷம், எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. ஸோ நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இந்த ஜூனியர்ஸுக்கு ரெடி பண்ணிங்க எங்களுக்கு ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் பசங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஏன் வைக்கல அப்படின்ற மாதிரி ராக்கி மேம் அண்ட் எங்களுக்கு ஒரு சில மேம் இருக்காங்க, ஹெச்ஓடி மாறிட்டார். ஸோ மிச்ச மேம்கிட்ட கேட்கும்போது வந்து ஜஸ்ட் இப்போ தான் வந்து கொடுத்தாங்க இந்த மாதிரி நாங்களே கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கணும். ஸோ அது சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து க்ரெசன்ட்டில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அலுமினி, அதாவது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ 2019 வந்து பாஸ்ட் அவுட், 2018, 2017, 2016 பேட்சுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு 5-5 இயருக்கு வந்து அலுமினி மீட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அலுமினி மீட்டுமே வந்து ஓகே சூப்பர் மேம், கண்டிப்பாக கூப்பிடுங்க எல்லாரையுமே வந்து, அது காலேஜ்லேயே வச்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும், வெளியே தான் வைக்கணுன்றது அவசியம் இல்லை, காலேஜ்லேயே வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் தேங்க்ஸ்ண்ணா சவுண்டு கம்மியாக இருக்குன்னு சொன்னதுக்கு. அண்ட் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து தக்ஷிணச்சித்ரால வந்து, ஏன்னா வந்து இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கேரளா லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சுற்றி இருக்கிற அந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கேரளா லொக்கேஷன் மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் அண்ட் ஒவ்வொருத்தவங்களுடைய பாரம்பரியம் எப்படி இருந்தாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து என்ன மாதிரி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அங்கங்கே இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு, ஸோ கடைசியாக வந்து அவங்களுக்கு ஒரு மினி ஆம்ப்ளிஃபை தியேட்டர் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரெஷர்ஸ் டே வந்து செகண்ட் இயர் வந்து எப்பயுமே ஃபஸ்ட் இயருக்கு வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷர்ஸ் டே போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த, ஏன்னா வந்து எனக்கு எந்த காலேஜ் வரப்போகுதுன்னே தெரில. நேற்று நைட்டு தான் வந்து தமிழனை சொன்னார் எந்த காலேஜ் வருது அப்படின்னு சொல்லி. அது எங்கள் காலேஜ் அப்படின்னோடனே வந்து சரைட்டு எங்கள் பேட்ச் தான் வருமா அப்படின்லாம் தெரியாது. வந்தோம் ரேண்டமாக, கடைசியில் பார்த்தா என்னோடய டைரக்ட் ஜூனியர்ஸே வந்தாங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வந்து இது வந்து நம்ம காலேஜில் நம்ம படித்த பசங்க, நம்ம படித்து வந்த மேம் எல்லாமே இருப்பாங்க. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரொஃபஷனில் நம்ம ப்ரொஃபஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறோம், ஏன்னா நிறைய மேம்லாம் கேட்பாங்க, நீலாம் என்னடா பண்ண போகிற காலேஜில் முடித்த பிறகு அப்படின்லாம் நிறைய மேம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம் அண்ட் எங்கள் டீமு. ஸோ எல்லாருமே வந்து இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிட்டு ஜஸ்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே இடம் சுற்றி காட்டியிருப்பாங்க தமிழன்னா. அண்ட் மிச்சம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. சுற்றி எல்லாமே வந்து இப்போ காலைல கொஞ்சம் வெயில் அடிச்சது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா மழை பெய்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே ஆம்பியன்ஸ். ஆம்பியன்ஸுக்காகவே இங்கே வரலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் வாங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தக்ஷிணச்சித்ரா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்ஜிஎம்மை தாண்டி ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே இருக்குது தக்ஷிணச்சித்ரான்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நிறையா விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது.
நிறைய பேர் இங்கே நடந்துட்டு இருக்குது, நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா சுற்றி பார்க்குறக்கு ஒரு நல்ல ஏரியாவாக இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபீஸ், மேரேஜ் ஃபோட்டோகிராஃபீஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப வித்தியாசமான இடம். ஏன்னா வந்து காலைல நான் வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இடமும் லொக்கேஷன்ஸும் சரி, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடத்த சவுத் இண்டியன் ஸ்டைல்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸ்கூல்ஸ்லேருந்து என்ன மாதிரியான கல்ச்சர் அவங்க வந்து இருந்திருக்காங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து கற்றுக்கிறக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து மேரேஜ் ஃபோட்டோகிராஃபீஸ் எடுப்பாங்க. அந்த முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்து ஃபோட்டோஷூட் எடுப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி. ஸோ அந்த ஃபோட்டோஷூட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பேக் ட்ராப்பாக இருக்குது. இங்கே இருக்க எல்லா நிறைய விஷயங்கள் ஸோ நிறையாவே வந்து இங்கே ஃபுல்லாமே இருக்குது. அது போக ஈவெண்ட்ஸ் இருக்குது. பட் ஒரு சின்ன விஷயம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து இங்கே ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து நல்லா கல்ச்சுரலாக இருக்கிறனால வந்து நம்மளுடைய கல்ச்சுரல் சாங்ஸ் மட்டும்தான் போட முடியும். ஏன்னா வந்து சினி சாங்ஸ் வந்து இங்கே நாட் அலவுட். இது வந்து கரெக்டு தான், நம்மளுடைய பாரம்பரியமான பாடல்கள் எதுனாலும் நம்ம போடலாம், நம்மளுடைய பறை போடலாம், இல்லைனா வந்து நம்மளுடைய கதக்களி இல்லை பரதநாட்டியம் இந்த விஷயங்கள் இங்கே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு நம்ம அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸுக்குரிய அந்த டிஜே இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் வந்து இங்கே வந்து இல்லை நம்ம பாரம்பரியம். ஏன்னா சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஃபுல்லாமே பாரம்பரியமான விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. ஸோ சுத்தி தான். ஸோ ஆல்மோஸ்ட் பேசிட்டேன். அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ரைட்டு. அண்ட் போன லைவ் வந்து தமிழ் என்ன பண்ணியிருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். இன்றைக்கி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஜூனியர்ஸுக்கு நான் பண்ணது இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல சந்தோஷம் நண்பர்களை. ஏன்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக ஈவெண்ட்ஸ் பண்ணுறேன். இந்த ஒவ்வொருத்தவங்களும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். நம்ம நண்பர்கள் எல்லாருமே கிரசண்டில் படித்தவங்களும் சரி, இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்களும் சரி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அஸ் அ சீனியர். இன்றைக்கி வந்து சீனியராக இருந்தேன் இங்கே. ஏன்னா வந்து ஜூனியர்ஸ் எல்லாமே நம்மளை பார்த்தா நம்மளை பார்த்தா மோட்டிவேஷனல்ங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அவங்கள பார்த்து லேர்ன் பண்ணிக்கணுன்றாங்க. நம்ம மிஸ்ஸு இவரை மாதிரி வரணும் அப்படிங்கிறாங்க குழந்தைங்கள. ஸோ குட்டி குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க, எல்லோரும் ரொம்ப ஜாலி அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சைனிங் ஆஃப் பை. தேங்க்யூ.